ஹாப்பியா இருக்கு சுஹாவோட ஃபர்ஸ்ட் காஸ்மெட்டாலஜி கிளினிக் வந்து நான் லான்ச் பண்றேங்கிறது. ஏன்னா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இது அவங்களோட சைல்ட்ஹுட் ட்ரீம் அப்படின்னு. நம்ம நிறைய கிளினிக்ஸ் பார்த்துருப்போம், மெடிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் மட்டும் தனியாக இருந்திருக்கும், இல்லை காஸ்மெட்டிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் தனியாக இருந்திருக்கும். பட் ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக எல்லாமே இருக்கிறது பார்த்தேன். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப லக்ஸூரியஸாக பண்ணியிருக்காங்க, கஸ்டமர் கிளைண்ட் கம்ஃபர்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஐ எம் வெரி கிளாட் தட் ஐ எம் லான்ச்சிங் யுவர் சைல்ட்ஹுட் ட்ரீம். ஸோ மச். Actually, it's my childhood dream to open something I want to related to beauty industry. So, I opened a cosmetic clinic. It's not only cosmetic clinic. I have a studio as well as we have nail, lash, as well as hair extension and bridal also. It's a one-stop solution. It's a kind of, no, luxury. You will feel the luxury when you come inside, but a nominal price. Everybody can come and enjoy it. இப்போ ஏஜிஸ்க்கு ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன், சதீஷ் ஹீரோவாக பண்ணிட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் டெபியூ ஆகுறாரு ஹீரோவாக. ஸோ அந்த படத்தில் ஃபீமேல் லீடாக ஹீரோயினாக பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஃபியூ அதர் ப்ராஜெக்ட்ஸ் லைனப்பில் இருக்குது. அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடலாம். இல்லை, நம்ம ப்ரொஃபஷன் தானுங்க, அது கதைக்கு நாயகன் தானே அவர். இதுக்கு முன்னாடி காமெடியாக பண்ணியிருக்கலாம், இந்த கதைக்கு அவர் நாயகனாக பண்ணுறாரு. அடுத்தது அவரும் பெரிய ஹீரோவாக வரலாம். நானுமே வந்து ஒரு காமெடி ஷோ பண்ணிட்டு தானே நான் ஹீரோயினாக லான்ச் ஆகிறேன். ஸோ ஒரு காமெடி ஷோ பண்ண பொண்ணு ஹீரோயினாக லான்ச் ஆகுறேன்னு அவங்க கேட்கலையேன்ட்டு. புகழுக்கு பார்த்தீங்களா? ஆ, நேத்தி கூட பார்த்தேன். நல்லா இருக்காரு புகழ். வந்து இப்போதைக்கு பயங்கர பிஸி புகழ் தான். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 படம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை வந்து பிடிக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட ஃபேவரட் கண்டெஸ்டண்டா? எல்லாருமே அவங்கவுங்க லெவலில் ஈக்குவல் இன்புட் போட்டிருக்காங்க. ஸோ 5 ஃபைனலிஸ்ட்டுமே எனக்கு ரொம்ப, 4 என்ன இல்லாமல் 4 ஃபைனலிஸ்ட்டுமே ஃபேவரட் தான். ஃபேவரட் கோமாளி எல்லாத்துக்குமே தெரியுமே, புகழ் தான். புகழ், சிவாங்கி, பாலா அண்ட் மூணு பேரை மட்டும் சொன்னால் நல்லா இருக்காது. கண்டிப்பாக அங்கே இருக்கிற எல்லாருமே அவங்க 100% போட்டு தான் இருக்காங்க. நீங்களே சொல்லுங்களேன், பிஃபோர் கோமாளி, ஆஃப்டர் கோமாளி. இல்லை, பிஃபோர் குக் வித் கோமாளி, ஆஃப்டர் குக் வித் கோமாளி கேட்குறாங்க. இப்போ இதே ரோட்டில் வந்து நான் ஈஸியாக நடந்து வந்துடுவேன், எனக்கு யாருக்குமே என்ன தெரியாது. இப்போ வந்து இவ்வளோ பேர் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுதான் என்னோடய க்ரோத்துன்னு நான் நினைக்கிறேன். நானா? இல்லை, என் நானே இப்போ தான் இது கேள்விப்படுறேன். நீங்கள் சொல்லி அது நடந்துச்சுன்னா உங்களுக்கு நான் தனியாக ட்ரீட் வச்சிடுறேன். நான் கிரிக்கெட் ஃபேன் கிடையாது. நான் தோனி தலைக்கு பயங்கர ஃபேன், விராட் கோலிக்கு பயங்கர ஃபேன். கிரிக்கெட் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் பட் செல்ஃபிஷாக வந்து சிஎஸ்கே வின் பண்ணணும்னு தான் நினைப்பேன். இது வந்து ரொம்ப தப்பான ஒரு கேள்வி. Right. This side, ma'am. Yeah.
லெஃப்ட் ரைட் மேம் லெஃப்ட் ரைட் மேம் மேம் திஸ் சைடு இப்ப மாடலிங்க்கு அப்புறமா உங்களுக்கு குக்ரித் குமாரி தான் ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கு ஃபேமஸ் கொடுத்துருக்கு. ஆமாங்க. சோ எப்படி பாக்குறீங்க? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதனால ஒரு பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆமாங்க. சோ அத பத்தி சொல்லுங்க. அதுதான் லைஃப்ல எல்லாத்துக்குமே ஒரு திருப்பு முனைன்னு ஒன்னு இருக்கும். எனக்கு ஆரம்பமும் திருப்பு முனையும் ஒரே இடத்துல நடந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் ஆரம்பிச்சது வந்து ஒரு 10-11 வருஷம் முன்னாடி உங்களில் யார் பிரபுதேவான்னு விஜய் டிவியில தான். அதுக்கப்புறம் கரியர்ல நிறைய விஷயம் பண்ணிட்டேன். ஆனா ஒரு பெரிய பிரேக் இல்லை. நான் மலையாளம்ல ஒரு படம் கூட முடிச்சிட்டேன். பட் கோவிட்னால ரிலீஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் லைஃப்ல ஒரு பெரிய ஒரு பிரேக் அதுவும் விஜய் டிவிலே அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாகவும் இருக்கு. குமாலி செட்டுக்கும் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் பர்சனலா ஒரு வாட்டி கால் பண்ணி விஷயம் பண்ணிருந்தாரு. சோ அவரு வந்து நம்மளோட ஆரம்ப பூஜைக்கு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ரொம்ப பெருமையா விஷ் பண்ணாரு. லைஃப்ல வந்து இன்னும் நிறைய நீங்க அச்சீவ் பண்ணணும் விஷ் பண்ணாரு. சோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சோ குக்கித் குமாரி ஃபைனல்ல சிலம்பரசன் வந்திருக்காரு. ஆமா. சோ அந்த மூமெண்ட் எப்படி? நான் வந்து சிம்பு சாரோட பெரிய ஃபேன். எஸ்டிஆரோட பெரிய ஃபேன். குட்டி வயசுல இருந்து நான் அவருக்கு பெரிய ஃபேன். ஸோ அவர் வந்தது வந்து ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் அண்ட் ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் இருந்துச்சு. பட் அவர் முன்னாடி பெஸ்ட்டாக சமைச்சிடணும் அப்படிங்கிறது தான் வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அண்ட் உண்மையாக சொல்ல கால் தரையில் நிற்கல அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தேன். நீங்கள் நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க புகழ் தான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான முக்கியமான காரணம் வந்து புகழ் தான். அவரு அவரோட எக்ஸ்போஷர் தான் எனக்கு இவ்வளவு எக்ஸ்போஷர் கொடுத்துருக்குது. சோ என்னைக்குமே அவரு இன்னும் நிறைய வளரணும். இப்போ ஆல்ரெடி ஒரு 7 படம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். இன்னும் நிறைய உயரங்கள் போகணும். அதை வந்து ஒரு ரசிகையா என்னைக்குமே நான் நின்று பார்த்து கை தட்டணும்னு நான் எப்பவுமே நினைச்சுப்பேன். வர முடியல இல்லைங்களே. நான் ஆல்ரெடி ஒரு டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். நான் குயின் ஆஃப் மெட்ராஸ்னு ஒரு டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். மேல வர முடியலன்னா இல்லைங்களே. இல்ல நிறைய பேர் ட்ரை பண்றாங்க மாடலிங். ஓகேங்க. ஒரு சேனல்லயோ இல்ல வந்து சினிமாலயோ கிடைக்கிற அந்த ஃபேமஸ் வந்து ஏன் மாடலிங்ல கிடைக்க மாட்டேங்குது? நாம வந்து சினிமா டிவி அப்படின்னு வரும்போது ஒருத்தவங்கள வீட்டுக்குள்ளேயே போய் உட்காந்துடுறோம். மாடலிங் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ தூரத்துக்கு இன்னும் வரலை. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு டிவி ஆன் பண்ணால் நம்ம மாடல்ஸ் பார்க்க முடியறதில்ல. பட் டிவி ஆன் பண்ணால் நம்ம சினிமா பார்க்கலாம், இல்லை டிவியை பார்க்கலாம், நம்ம தொலைக்காட்சிகளில் வர பல நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். பட் அது மாதிரி மாடலிங்க்கு ஒரு வாய்ப்பு இன்னும் வரல. வந்தால் கண்டிப்பாக மாடலிங்கும் இந்த அளவுக்கு ரீச் ஆகும். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை இவ்வளோ தூரம் நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன் எங்கே இருக்கேன்னு நினைக்கும் போது அந்த க்ரோத் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மாதிரி வளரணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே எனக்கு கொடுத்த அதே லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்ததை விட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியாகவே கொடுங்க. அது மட்டும்தான் எங்களை இன்னும் மெம்மையில் கொண்டு போயிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே. ஃபேமிலியை தாண்டி சப்போர்ட் பண்ணுறது வந்து ஃபேமிலி மாதிரி நின்று சப்போர்ட் பண்ணுறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ரொம்ப பெரிய நன்றி. நான் வந்து எவ்வளோ மிஸ்டேக் பண்ணாலும் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் என் மேலே இன்னும் நம்பிக்கை வச்சு என் கூட நிற்கிறதுக்கு என் ஃபேமிலிக்காகட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காகட்டும் ரொம்ப பெரிய நன்றி. ஐயோ பயங்கரமாக. புகழ் மாம்சம் மட்டும் இல்லை மொத்த செட்டையுமே பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு நாள் வர தீபாவளிக்கு வெயிட் பண்ணுற மாதிரி நாங்கள்லாம் வாரத்தில் ஒரு நாள் வர ஷூட்டுக்கு வெயிட் பண்ணிருந்தோம். அது வந்து எங்களுக்கு ஒரு பண்டிகையாக இருந்துச்சு. எப்படி ஒரு பண்டிகை அன்னைக்கு மொத்த குடும்பமும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு சிரித்து பேசி விளையாண்டு சந்தோஷமாக இருப்போமோ அப்படி தான் எங்களுக்கு குக்கித் குமாரி ஷூட் இருந்துச்சு. இப்போ நாங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாருமே இதுக்கப்புறமும் மீட் பண்ணுவோம். இதுக்கப்புறமும் சந்திச்சுக்கிட்டே தான் இருப்போம். விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டே தான் இருப்போம். பட் இருந்தாலும் அந்த ஷூட்டுக்கு போக முடியல, அந்த செட்டுக்கு போக முடியல, அங்கே இருக்கிற ஃபன்னை மிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. செகண்ட் டேலாம் வந்து ஷூட் முடிஞ்ச அடுத்த நாள்லாம் வந்து எனக்கு 12th ஃபேர்வெல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்த மாதிரி தான் மைண்ட் இருந்துச்சு. அப்படியே
ஓயோ இனி நம்ம அங்க போக முடியாதா அப்படிங்கற மாதிரி ஆயிடுச்சு சோ யா ஓகே நன்றி நன்றி थैंक यू